கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறீர்களா? இந்த விஷயங்களை கவனிக்க. கிரெடிட் கார்டு என்பது நுகர்வோருக்கு பயனளிப்பதாகும். அது பல்வேறு சலுகைகள் அளிக்கிறது. ரொக்க பணத்துக்கு சிறந்த மாற்று என கிரெடிட் கார்டை குறிப்பிடலாம். பெரும்பாலும் கிரெடிட் கார்டுகள் மூலம் பொருட்களை வாங்கும்போது விலையில் தள்ளுபடி மற்றும் குறிப்பிட்ட சதவீத கேஷ்பேக்காக கிடைக்கிறது. கிரெடிட் கார்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் பயன்படுத்துவதால் தான் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அந்த தவறுகள் என்ன என்பதை அறிவோம். குறைந்தபட்ச தொகையில் கவனம். குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டி வரும் பட்சத்தில் தொடர்ந்து அதிக வட்டி கட்டி வரும் நிலை காணப்படும். இன்னும் சிலர் கடனுக்கான தவணை போல் கிரெடிட் கார்டு தொகையை மாதந்தோறும் கட்டி வந்தால் கிரெடிட் ஸ்கோர் உயரும் என தவறாக நினைத்து செயல்படுகிறார்கள். இப்படி செய்யும் பட்சத்தில் கிரெடிட் ஸ்கோர் குறையத்தான் செய்யும். கிரெடிட் கார்டு மூலம் ஏடிஎம்மில் பணம். கிரெடிட் கார்டு மூலம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது அதற்கு சுமார் 500 ரூபாய் பரிவர்த்தனை கட்டணம் செலுத்த வேண்டி வரும். இப்படி எடுக்கும் தொகைக்கு சுமார் 2% கட்டணம் இருக்கும். மேலும் ஏடிஎம் மூலம் பணம் எடுத்தால் வட்டியில்லா சலுகை காலம் எதுவும் கிடையாது. பணம் எடுத்த முதல் நாளில் இருந்தே ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 35% வட்டி கட்ட வேண்டி வரும். மறைமுக கட்டணங்களில் கவனம். கிரெடிட் கார்டுகளில் முதலாம் ஆண்டு மட்டும்தான் ஆண்டு கட்டணம் இல்லை. அடுத்த ஆண்டுகளில் புதுப்பிக்கும் போது ஆண்டு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். கிரெடிட் கார்டை பெட்ரோல் போடவும் பயன்படுத்தலாம். ஆனால் இதற்கு 2.5% கட்டணம் இருப்பதை கவனிப்பது அவசியமாகும். காருக்கு ஒரு நாளைக்கு 3 முதல் 5 லிட்டர் என்கிற கணக்கில் ஆண்டுக்கு 1000 முதல் 1500 லிட்டர் பெட்ரோல் போடும்போது இந்த கட்டணம் பெரிய தொகையாக இருக்கும். வட்டி விகிதங்களை கவனிக்கவும். கிரெடிட் கார்டு பெறும் பலரும் சுமார் 45 நாட்களுக்கு வட்டியில்லா கடன் கிடைக்கிறது என்பதற்காக அதை வாங்கி விடுகிறார்கள். அந்த வட்டியில்லா காலத்தை தாண்டி பணம் கட்டும்போது ஆண்டுக்கு சுமார் 35% முதல் 45% வரை கட்ட வேண்டும் என்கிற விவரத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கடன் அளவை தாண்டி செலவு செய்தல். கிரெடிட் கார்டுக்கு என தரப்பட்டிருக்கும் கடன் அளவுக்குள் செலவு செய்வது நல்லது. கிரெடிட் கார்டு வரம்பு ₹1 லட்சம் எனில் அவரின் மாத கிரெடிட் கார்டு செலவை ₹30,000க்குள் வைத்துக் கொள்வது நல்லது. கார்டு பாதுகாப்பை கவனிக்கவும். கிரெடிட் கார்டு எண், சிவிவி எண், பின் ஆகியவற்றை செல்போன் மற்றும் இமெயிலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். செல்போன் மற்றும் கிரெடிட் கார்டை ஒரே நேரத்தில் தவறவிடும் பட்சத்தில் ஆபத்து தான். கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் முன் அட்டையின் பின்புறத்தில் கையொப்பமிடுங்கள். கையொப்பமிடாத அட்டை தொலைந்துவிட்டால் கடுமையான சிக்கல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பில்லிங் ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கவும். கிரெடிட் கார்டு பில்லிங் ஸ்டேட்மெண்ட் வந்தவுடன் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் செலவுகளை எல்லாம் நீங்கள் தான் செய்தீர்களா என்பதை சரிபாருங்கள். சில நேரங்களில் நீங்கள் வாங்காத பொருட்களுக்கான செலவு தவறாக பில்லில் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது. கடன் வரம்பு நிர்ணயம். கிரெடிட் கார்டை பெற்றுக்கொண்டதும் அதை பயன்படுத்தி கடன் மூலம் பொருட்கள் வாங்குவதற்கான வரம்பை மிக குறைவாக அல்லது 0% செட் செய்து கொள்ளுங்கள். அந்த கார்டை கொண்டு ஷாப்பிங் செய்யப்போகிற நிலையில் இன்று மட்டும்தான் அந்த வரம்பை அதிகரித்துக் கொள்வதை வழக்கமாக கொள்ளுங்கள். மாத பில் கட்ட தவறுதல். கிரெடிட் கார்டு பணம் கட்ட தவறினால் செலுத்தாத தொகைக்கு வட்டி மற்றும் தாமத கட்டணம் விதிக்கப்படும். கிரெடிட் கார்டு கடனுக்கான வட்டி மாதத்துக்கு 3% முதல் 3.5%, அதாவது ஆண்டுக்கு 36% முதல் 42% ஆகும். இது நிலுவைத் தொகை அடிப்படையில் விதிக்கப்படுவதால் வட்டியானது நாள்தோறும் கூடிக்கொண்டே போகும். வட்டிக்கு வட்டி விதிக்கும்போது அது பெரும் கடனாக மாற வாய்ப்புண்டு.